இந்திய மக்கள் மத்தியிலே செய்தியும் சிந்தனையும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தற்போது உலகில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் கொரோனா என்கின்ற ஒரு வைரஸுடைய அச்சுறுத்தலால், அதனுடைய பாதிப்பால் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பல்வேறு பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டு தொடர்ச்சியான அந்த பணிகளை அவர்கள் செய்ய முடியாமல், இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் அவசர சிகிச்சை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதேபோல் இன்னும் மனதிற்கு ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால், இந்த கொரோனாவுடைய தாக்கத்தினால் உலகில் பல்வேறு நாடுகளில் நம்முடைய சகோதர சகோதரிகள் உயிரிழந்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில், இந்த சூழ்நிலையிலும் மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில தலைவர்களுடைய, அந்தந்த நாட்டு அதிபர்களுடைய அந்த அறிவிப்புகள் சம்பந்தமாக சில செய்தியை நாம் காண இருக்கிறோம். ஏன்னா அந்த நாட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க, இதை அதிகமான முறையில் நல்ல வரவேற்பை அவர்கள் தருகிறார்கள். இந்த மாதிரி செய்திகள் அவருடைய துன்பத்தையெல்லாம் ஒரு கணம் மறக்க செய்யக்கூடிய அறிவிப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் இன்றைய தினம் இந்த செய்தியும் சிந்தனையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். உதாரணமாக கனடா நாட்டுடைய அதிபர், அவர் ஒரு அறிவிப்பை என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வெளியிட்டு இருக்கிறார். சமீபத்தில் அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை தொடர்ந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அதையும் தாண்டி ஒட்டுமொத்த உலக மக்களும் அதை வரவேற்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன நிலை தெரியுமா, அவர் எந்த மாதிரி நிலையில் அவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால், அதாவது நாட்டு மக்களின் மீது அவர் கொண்டிருக்கிற அந்த பற்று என்பது, ஒரு நாட்டுடைய தலைவர் என்று சொன்னால், ஒரு அதிபர் என்று சொன்னால், எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக, என நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வரும்போது, அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது, இழப்பு வரும்போது தான் என்ன செய்யணும், அந்த அரசாங்கம் என்பது, அந்த நாட்டுடைய அதிபர் என்பவர் என்ன செய்யணும், களத்தில் இறங்கி அந்த மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும். இவர் சரியாக செஞ்சிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா, அவருடைய மனைவிக்கு கொரோனாவுடைய தாக்கம் இருக்கிறது. அவங்களுடைய மனைவி சோபி, அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, கொரோனாவுடைய தாக்கல் இருக்குது என்று மருத்துவர்கள் அவங்களை என்ன செய்கிறாங்க, தனியாக வைத்து அவர்களை சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் கூட பொதுவாக மனிதர்களுக்கு என்ன செய்யும்னா, ஒரு நாட்டுடைய தலைவராக இருந்தால் கூட சில நேரங்கள் என்ன நடக்கும்னா, அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதில் தான் முழு கவனம் அவர்கள் செலுத்துவார்கள். ஆனால் இவர் ஜஸ்டின் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனடா நாட்டு பிரதமர், அதை கூட வந்து என்ன செய்யலை, அவர் நாட்டின் மக்கள் மீது என்ன செய்கிறாரு, கவலை கொள்கிறார். தன்னுடைய குடும்பத்தாரை என்ன செய்யலை, அந்த சோகம் அவரை அந்த துக்கத்தில் ஆழ்த்தி விடாமல் இது குறித்து அவர் என்ன செய்கிறாரு, யோசிக்கின்றார். அப்போ நாட்டு மக்களுக்கு அவர் அறிவிப்பு செய்கிறார். நாட்டு மக்கள்கிட்ட எப்படி பேசுகிறார் தெரியுமா, இந்த குரானாவுடைய தாக்கத்தினால அங்கே வந்து எவ்வளோ பாதிப்பு தெரியுமா, எப்படி இந்த கொரோனா வைரஸ் நாட்டு மக்களை ஒட்டுமொத்த உலகத்தையும் எப்படி தாக்கி கொண்டு இருக்கிறதோ அதுபோல் கனடாவையும் விட்டு வைக்கவில்லை. அப்போ அங்கே என்ன நடக்குது, கிட்டத்தட்ட 873 பேர் இந்த நோயினால் அவர்கள் வைரஸால் பாதிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 12 பேர் அங்கே வந்து உயிரிழப்பு. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் பொறுப்புணர்ந்து அந்த நாட்டுடைய அதிபர் அவர் அறிவிக்கிறாரு, இந்த 14 நாள் 2 வாரம் நீங்கள் என்ன செய்ய முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, நீங்கள் தொழில் செய்ய முடியாது, உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் வந்து முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, எப்படி ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர் என்ன செய்கிறார், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த கொரோனாவுடைய பாதிப்பில் நாங்களும் பங்கெடுக்கிறோம்,
நாம் அனைவரும் சேர்ந்து இதை வந்து எதிர்கொள்வோம் என்று நம்பிக்கை தரும் விதமாக அவர் சொல்லி, சும்மா வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு செல்லவில்லை. இதுதான் ரொம்ப பிளஸ் பாயிண்ட். என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் அங்கே அறிவிக்கிறார், கிட்டத்தட்ட 27 பில்லியன் டாலர் அதற்கான திட்டத்தை அவர் அந்த நாட்டு மக்கள் முன்னால் வைக்கிறார். உங்களுக்கு தொழில் இல்லையே நீங்கள் கவலைப்படாதீங்க, வருமானம் இல்லையே நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த அரசாங்கம் என்ன செய்யும், நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய 2 வார காலம், அதான் அந்த 14 நாள் சொல்கிறாங்கல்ல, அந்த 2 வார காலத்திற்கும் இந்த திட்டத்தின் மூலமாக 27 பில்லியன் டாலர் திட்டம் கொண்டு வருகிறோம். அந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுடைய வங்கி கணக்கில் அரசாங்கமே என்ன செய்யும், பணம் வந்து போடும். எப்படி பாருங்க, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய வேலையை தொடர முடியாமல் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இது, இந்த செய்தி என்பது மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப வரவேற்கிறார்கள். இது மட்டும் இல்லை, கடைசியாக அந்த கனடா நாட்டு பிரதமர் அவர் வந்து பேசுகிறாங்க, அறிவிக்கிறாங்க, 82 பில்லியன் டாலர் வந்து நாட்டுடைய மக்களுக்காக என்ன செய்கிறோம், அதுக்காக அறிவித்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அதிபரை பாருங்கள், அந்த மக்களுடைய அந்த உணர்வுகளை மதித்து, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை உணர்ந்து, எந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி வந்து சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் 14 நாட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து உணவு, அதே மாதிரி அடிப்படை தேவைகளை அரசாங்கமே வந்து என்ன செய்யுது, இலவசமாக கொடுக்கறது, அப்படி ஒரு அறிவிப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா மாநிலம், அதனுடைய முதல்வர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து தேவை இருக்கும் குடும்பங்களுக்கு கடனுதவியாக 2000 கோடியை ஒதுக்குறாங்க, 20 ரூபாய்க்கு வந்து உணவளிக்கும் 1000 அரசு உணவகங்களை அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. 20 ரூபா தான் உணவு, அவங்க வந்து விருப்பப்படக்கூடியவர்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். மொத்த அந்த உணவுடைய விலை எவ்வளோன்னா 20 ரூபா. அரசாங்கமே என்ன செய்யும், அந்த மாதிரி உணவகத்தை அமைத்து மக்களுக்கு வந்து அந்த சேவை செய்யக்கூடிய அந்த இதை வந்து நம்ம பார்க்குறோம். இப்படி நாடு முழுக்க ஒரு ஆட்சி தலைவர் என்றால் இப்படி தாங்க இருக்கணும். இது செய்தி. இப்போ சிந்தனை என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய ஆட்சி காலத்தில், இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க, அவருடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, நாட்டு மக்களின் மீது நலம் கொண்டு, நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை, அபரிமிதமான சொத்துக்களை விட்டு சென்றால் அது உங்களுடைய குடும்பத்தாருக்கு, அதே நேரத்தில் என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கடன் பெற்றால், இறுதி கட்டத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செஞ்சாங்க, அந்த ஆரம்ப காலத்தில் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் அவர்களுக்கு சிரமத்தான் மிஞ்சியது. ஆனால் நாட்டு மக்களுடைய அந்த கஜானாவில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து நாட்டு மக்கள் விட்டு சென்ற அந்த செல்வம் என்பது அது அந்த குடும்பத்தாருக்கு சாரும். அதே நேரத்தில் என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கடன் இருந்தால், அவர்கள் இறக்கும் தருவாயில் இறந்து விட்டால் நான் அதை பொறுப்பேற்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் காணுகிறோம். அப்போ இந்த நாட்டு தலைவர்கள்லாம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அறிவித்திருக்கக்கூடிய இந்த செய்திகள் என்பது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த நேரத்தில் ஒரு இந்தியனாக, இந்த நாட்டுடைய பிரஜையாக நாமளும் வந்து 4 பேருக்கு, ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு அனுப்புனாங்கல்ல, சிங்கப்பூரில் அதை அறிவிச்சிருக்கிறாங்க, கனடாவில் இதை அறிவிச்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் வரக்கூடிய செய்திகளை பார்த்துவிட்டு நாமும் ஒரு 4 பேருக்கு நம்ம நாட்டுடைய செய்திகளை சொல்லுவோம், எங்களுடைய நாடு, எங்களுடைய அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுடைய ஒரு நிலையை உணர்ந்து அவருடைய பாதிப்புகளை விளங்கி இந்த மாதிரி திட்டங்களை அறிவித்திருக்கிறது என்று சொல்லலான்னு பார்த்தா, இந்த நாட்டுடைய திட்டமாக என்ன இருக்கிறது, நாளைக்கு 22ஆம் தேதி
நீங்கள் என்ன செய்யுங்க, அது ஒரு விதத்தில் நல்லதுதான் வைங்க, நோய் வந்து தொற்று நோய் அது வந்து பரவக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு வைங்க. அதே போல் அதில் இன்னொரு அம்சத்தை என்ன சொல்கிறாங்க, 5 மணி அளவில் நீங்கள் உங்களுடைய பால்கனியில் நின்று கொண்டு நீங்கள் கைத்தட்டுங்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம்ல. இதோடு சேர்த்து என்ன வர வேண்டும், நாட்டு மக்களுக்கு அவர்கள் படக்கூடிய துன்பங்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு வேலைக்கு போகாதீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க வீட்டிலேயே இருங்க தொத்தாயிட போகுது என்றெல்லாம் நீங்கள் தான் அரசாங்கம் அறிவிக்கிறீர்கள். ஆனால் அதற்கு இழப்பாக அதை எப்படி சரி செய்வதற்காக நீங்கள் வந்து அதுக்கான திட்டத்தை முன்வைக்கிறீங்களா? இந்த நாட்டு அதிபர்கள்லாம் சொல்கிறாங்களே, கனடா அதிபர் ஜஸ்டின் சொல்கிறாரு, சிங்கப்பூரில் வந்து சொல்கிறாங்க, கேரளாவுடைய அந்த முதல்வர் வந்து அந்த நாட்டு மக்களுடைய அந்த நிலையை அறிந்து அவர் வந்து திட்டத்தை அறிவிக்கிறார். அப்போ என்ன இல்லை, இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க, அதாவது வந்து ஒதுக்கீடு இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் இவங்க எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க தெரியுமா, கொரோனாவை நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் மீம்ஸ்லாம் வந்தது பார்த்தீங்களா, என்ன போடுறாங்க, இந்த 6 ஆண்டு காலமாக இவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அந்த பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் கொரோனா தான் காரணம், போட்டாங்க பாருங்க பழிய, என்ன ஒரு நிகழ்வு பார்த்தீங்களா, மீம்ஸ் எல்லாம் எப்படி போடுறாங்க, நான் வந்து ஊருக்குள்ளே வந்தே 4 நாள் தான் ஆச்சு கொரோனா பேசுகிற மாதிரி, நான் ஊருக்குள்ளே வந்தே 4 நாள் தான் ஆச்சு, நீ 6 வருஷமாக இருக்கிறத என் தலையில் போட்டிய என்பது மாதிரி. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன், யெஸ் பேங்க் இருக்குல்ல, அது நோ பேங்காக இன்னைக்கு போய் திவாலாகி போச்சு, அது கொரோனா வலையா, அதுக்கு முன்னாடி இப்போ நாட்டுடைய பொருளாதார மதிப்பு வந்து இழந்து கொண்டு இருக்கிறது, அது வந்து கீழ்நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. ப சிதம்பரம் அவர்கள்லாம் எப்போதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க கொரோனா வந்து இப்போ தான் வந்திருக்கிறது, அப்போ ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று அதை தலையில் தூக்கி போட்ட மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இது போன்ற கருப்பு சட்டங்களுக்கு எதிராக இந்த நாட்டு மக்கள் தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருந்தார்கள். அதை எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, சில பேர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அந்த போராட்டத்தை எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்களாம், அப்போ இந்த கொரோனா வந்து வந்துச்சான், உடனே வந்து என்ன செய்கிறாங்களாம், இதன் மீது காரணமாக போட்டு நாங்கள் போராட்டத்தை முடித்துக்கொள்கிறோம். நிச்சயமாக இல்லை, இந்த அரசாங்கத்திற்கு இந்த நாட்டுடைய நலனுக்காக இந்த மக்களுக்காக, ஏன்னா பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம், அதுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இழப்பு இந்த சட்டத்தினால் வருகிறது என்பது எங்களுக்கு தெரிகிறது, இருந்தாலும் இப்போது ஆர்ப்பாட்டம் வேண்டாம், போராட்டம் வேண்டாம், என்ன காரணம், நான் மற்ற மக்களுக்கு அதனால் இழப்பு வந்துவிடக்கூடாது. அப்போ அப்படி ஒரு முடிவு எடுத்து தன்னெழுச்சியாக போராடக்கூடியவர்கள் அறிவித்தால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு காரணம் கற்பிக்கிறார்கள். அப்போ இது என்னது, நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ என்னென்னவோ வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பாராளுமன்றத்தில் கிளிகிளி என்று கிழித்து எடுத்தார்களே விப்ளவ் தாக்கர், பாராளுமன்றத்தில் ஹரியானாவுடைய அந்த எம்பியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து 6 வருஷமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க என்றெல்லாம் அன்றைக்கே பேசினார்கள், அதுக்கெல்லாம் குரானா தான் காரணமா, அப்போ நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க, குரானாவை வைத்து அதற்கு காரணம் கற்பிக்கின்றீர்கள். அப்போ என்ன விளங்கணும், இது சரியில்லை. அதே மாதிரி அந்த கனடா நாட்டு அதிபர் சொல்கிறார், இந்த நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்டு அப்புறம் சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், நலமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்ம நாட்டு எல்லையை, அதாவது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த எல்லை என்ன செய்யணும், நாம் மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதையும் அவர் சேர்த்து சொல்கிறார். அப்போ நம்ம நாட்டிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த எல்லைகளை வந்து நம்ம மூடணும். அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த எல்லைகளை மூடும்போது என்ன செய்யணும்னா, அங்கே இருக்கவங்க அங்கங்கே தானே இருக்கணும், நீங்களாம் வந்து என்ன செஞ்சுருங்க, இங்கே வந்துருங்க, நம்ம வந்து எல்லையை மூடிடலாம், இது வந்து என்ன இல்லை, இது வந்து இந்த தொத்து நோயை வந்து தடுக்குமா அல்லது வளர்க்குமா, என்ன காரணம், நீங்கள் இது சிந்தனையை நம்ம பார்த்தால் மார்க்க ரீதியாக நபிகள் நாயகம் சல்லாசம் சொல்கிறாங்க, எல்லாம் எது குறித்தும் இஸ்லாம் பேசாமல் இல்லைங்க, இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது, அன்னைக்கே இதற்கான அந்த செய்தியை சொல்லுகிறது, ஒருவருக்கு இந்த மாதிரி வந்து நோய் ஏற்பட்டால் ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல ஏற்படுதுன்னு வைங்க, அந்த மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாதான், அங்கேருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு தப்பி சென்று விடுவோம் என்று விரண்டு வந்து வந்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து இது மாதிரி நோய்கள் ஏற்பட்டிருக்கு என்று அறிந்தால் வேறு பகுதியிலிருந்து அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த பகுதிக்கு போகக்கூடாது, ஏன், அதுதான் வந்து அதை தடுக்கும்.
அப்போ இங்கே நாம் எல்லைகளை மூடுகிறோம் என்று சொன்னால் அது என்ன செய்யணும், நம்ம அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கங்கே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் வந்து என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். அப்போ இதில் இறுதியாக நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இப்படி பல நாட்டு தலைவர்கள் அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பல நாட்டு அதிபர்கள் தங்களுடைய மக்களின் மீது அவர்களுடைய அந்த பாதிப்பை உணர்ந்து அவர்களுக்காக இப்படி அக்கறைப்பட்டு பலவிதமான திட்டங்களை, நல்ல திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கும் போது நாங்கள் பொறுப்பேற்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா அது? நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து கொரோனா தாக்குதல் ஏற்பட்டுதுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியலையே என்று வந்து கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நம்மளாம் சேர்ந்து வந்து என்ன செய்யலாம், கொரோனாவை நாம் எதிர்கொள்ளலாம். அதுபோன்று நம்ம அதைத்தான் சொல்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய நாட்டின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், மக்களுக்கு பலவிதமான அந்த செய்திகளை நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து விழிப்புணர்வு அந்த செய்திகளை சொல்லுகிறோம். அதையும் தாண்டி மக்கள் எதிர்பார்ப்பது என்பது தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு இருக்கிறதே, இன்றைக்கி கண் முன்னாடி பார்க்குறோமங்க. இதனுடைய விளைவாக எத்தனை எத்தனை தொழில்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி அந்த வரி இந்த வரின்னு போட்டு தொழிலாளர்களை தங்களுடைய தொழில் நிறுவனங்களை இழுத்து மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதன் மூலமாக என்ன செய்யுது, எல்லாருக்கும் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அரசாங்கம் இதையும் கவனத்தில் கொண்டு இதற்கான மக்களுக்கான அந்த நல திட்டத்தையும், ஏன்னா இதுக்கு தானங்க ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு நாட்டில் பிரச்சனை வரும்போது, ஒரு துன்பம் ஏற்படும் போது, மக்களுக்கு இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காத விதமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது, பொருளாதார நிலையில் அவர்களை வந்து சம்பாதிக்க முடியாத போகும்போது ஒரு நாட்டுடைய அரசாங்கம், இப்போ கனடா பிரதமர் அறிவிச்சார்ல, அது மாதிரி அறிவிக்கணும்ல, நான் ஆச்சுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கொரோனாவை எதிர்கொள்வோம், என் நாட்டு மக்களுக்கு நான் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன், அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல, நல்ல திட்டங்களை அறிவிக்கணும்ல. அதை விட்டு விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த 6 வருடமாக நடந்த அந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் கொரோனா தலையில் போட்டு தப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை செய்யக்கூடாது என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.